ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் குறைபாடை சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கால்சியம் குறைபாடை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கால்சியம் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த கால்சியம் குறைபாடுகளை நல்லா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு மாவு எடுத்திருக்கேன். என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். ராகி மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கால்சியம் நம்ம வந்து சாப்பாட்டில் அந்த ராகி சேமியா, ராகி இது சம்மந்தப்பட்டமா, அந்த பிக்சர் கூட அங்கே ராகி இது உங்களுக்கு இருக்கும். இந்த மணிக்கு ராகி சம்மந்தப்பட்ட இதாக நீங்கள் சாப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கால்சியம் குறைபாடை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் ராகி மாவும் எடுத்திருக்கேன். அடுத்து ராகி மாவை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சோம்புவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க நம்ம சாப்பாட்லேயோ இல்லை இந்த மணிக்கு ட்ரிங்க்லேயோ அவங்க பயன்படுத்திட்டு வரப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அதை சரி பண்ணி அவங்க உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பெருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம இதை வெயிட் லாஸ்க்கு, ஜீரண சக்தியை அதிகரித்து கொடுக்கறதுக்கு தான் பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த பெருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம பெருஞ்சீரகத்தையும் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள், சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், சீரகம் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கெலாம் பயன்படுத்தி தண்ணியில் நம்ம நைட்டு ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம காலையில் குடிச்சிட்டு வரப்போ நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறனால வெயிட் லாஸ் ஆகுங்க தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கால்சியம் குறைபாடு, நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் அந்த மணிக்கு நிறையா இதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம சீரகத்தையும் ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சீரகத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், சுக்கு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரண கோளாறுகள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்குறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம அந்த ட்ரிங்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து அந்த கால்சியம் குறைபாடை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரெமெடியை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். நான் வந்து இப்போ தண்ணியில் தான் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா பாலில் தான் குடிக்கணும்னா பாலில் குடிச்சிட்டு வாங்க. பால்லேயும் பார்த்திங்கன்னா கால்சியமை வந்து அதிகரித்து கொடுக்குறதுக்கான அந்த சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக கால்சியம் குறைபாடு இருந்தால் அதையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த பால் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் ஒரு பேனல் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்தாச்சு. இப்போ அதில் நம்ம பேனல் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு ஆன் பண்ணி லைட்டாக பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே பேனலில் வேறு எதுவுமே சேர்க்காம நம்ம எடுத்து வச்சுருங்க. சோம்பு வந்து ஆட் பண்ணி நல்லா அதை அறுத்து எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஆளுக்கு தேவைனால வேறு செய்ய, நீங்கள் டெய்லி ஒரு வாரத்துக்காவது இதை நீங்கள் குடிக்கணும். அதுக்கேற்ற மணிக்கு அதிகமாக செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருங்க சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன். எப்படி ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியல ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்து தண்ணி ஊத்திட்டு நல்லா வறுத்துட்டு
தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாலில் குடிக்க போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, இதை முதல் இப்படி வறுத்துட்டு நல்லா சூடான டம்ளரில் பால் வச்சுக்கோங்க. அதில் சூடான பாலில் அந்த பொடியில் வந்து சேர்த்து குடிக்கணும். தண்ணிங்கிறனால நான் இந்த மாதிரி கொதிக்க விடுறேன், இல்லாட்டி இப்படி கொதிக்க விடுங்கிற அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு, நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் ரெடி ஆகிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளாஸில் இல்லை ஒரு ஃபில்டர் மூலமாக மணிக்கு நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்கு பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இது ரூபாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை இறக்கிட்டு தான் ஆட் பண்ணணும். ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுக்கு பொடியும் நமக்கு அந்த ராகி மாவு இது எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா நமக்கு சூடாகவும் இருக்கும், நமக்கு குடிக்கிறப்ப அந்த கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போ பாலில் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நாட்டு சக்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வணிக்கு தண்ணியில் குடிக்கிறப்ப இது கூட நீங்கள் உப்பு சேர்த்து குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. உப்பு இது கூட சேர்க்குறப்ப இன்னும் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பாலில் சேர்க்குறப்ப உப்பு சேர்க்க முடியாது, அதில் நீங்கள் வெல்லமோ நாட்டு சக்கரை மிக்க தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இது கூட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா அலையும் இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து ரெமெடி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கால்சியம் குறைபாடுவை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.